இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐரோப்பிய கண்டத்துல மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை எதிர்கொள்ற ஒரு தலைவர்னா அது நிச்சயமா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன் நேட்டோ படைகள்ல சேர போறாங்க அப்படிங்கறதால ரஷ்யா தன்னுடைய போர் முகத்தை உக்ரைன் மேல காட்ட தொடங்கியிருக்காங்க. ஆனா உக்ரைன் ரஷ்யா போர் பத்தின உலக நாடுகளுடைய கணிப்பு என்னவா இருந்ததுன்னா, ரொம்ப சீக்கிரமாவே ரஷ்ய படைகளுக்கிட்ட சரணடைஞ்சிரும் உக்ரைன் அப்படின்னு நினைச்சாங்க. இப்படி உலக நாடுகள் நினைக்கிறதுக்கு காரணம், ரஷ்யாவுடைய ராணுவ பலத்துல வெறும் 1/10 மட்டும்தான் இருக்கு உக்ரைன் கிட்ட. இப்படி உக்ரைனோட ராணுவ பலம் இருந்தாலும் கூட உலக நாடுகளுடைய கருத்தை பொய்யாக்கி ரஷ்யாவுக்கு சமமா நின்னு போர்க்களத்துல தங்களுடைய எதிர்ப்பை காட்டிட்டு வராங்க உக்ரைன். இப்படி மிகப்பெரிய ரஷ்யாவை எதிர்த்து போராடுற அளவுக்கு உக்ரைன் மக்களுக்கு ஒரு துணிவை கொண்டு வந்தது ஒரு காமெடி நடிகர். இந்த காமெடி நடிகர் எப்படி ரஷ்யாவுடைய அதிபர் ஆனார், எப்படி ரஷ்யாவை எதிர்த்து போராடுற அளவுக்கு மக்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்த முடிஞ்சது, எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்திருக்கிற போர்ல இருந்து எப்படியாவது தங்களை மீட்டிடுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை மக்கள் கிட்ட ஏற்படுத்தி இருக்கு விளாடிமிர் ஜெலன்ஸ்கியோடைய வேகமும் உரையும். அதாவது உக்ரைன் மக்களுக்கு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சொல்ற வார்த்தைகள், ஒரு சிறு குழந்தையை கூட உங்களால் அடிபணிய வைக்க முடியாது, ஏன்னா உக்ரைன் இனத்துக்கே அடிபணிஞ்சு போகிற பழக்கம் இல்லை அப்படின்னு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சொல்றாரு. இந்த மாதிரியான பேச்சுகளுடைய விளைவாக ரஷ்ய நாட்டோட படையெடுப்பு பத்தின பயமோ தங்களுடைய எதிர்காலம் குறித்த அச்சமோ கொஞ்சம் கூட இல்லாம வீட்டுக்கு ஒரு ஆண்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போராட தயாராயிட்டு இருக்காங்க. இந்த உக்ரைன் மக்களுடைய துணிச்சலுக்கும் தன்னம்பிக்கைக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஆணி பேர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தான். இவர் சோவியத் யூனியன்ல ஒரு பகுதியா இருந்த கிரிவி ரிகல்ல 1978 பிறந்தாரு. ஆரம்ப கால பள்ளி படிப்பை முடிச்ச இவர் பொருளாதாரம் மற்றும் சட்டம் படிச்சிருக்காரு. இருந்தாலும் கூட தனக்கு இருந்த கலைகளின் மீதான ஆசைகளால கியூ தேசிய பல்கலைக்கழக சட்டப்படிப்பு படிச்சிட்டு இருக்கும் போதே நாடகங்கள்ல பங்கேற்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இதன் காரணமா 1995 குவாட்டல் 95 அப்படிங்கிற ஒரு நாடக குழுவை உருவாக்கி அதன் மூலமா நகைச்சுவை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்யறாரு. இந்த குவாட்டல் 95 நாடக குழு மூலமா உள்நாட்டோடைய தற்கால அரசியலையும் நகைச்சுவை கலந்த நையாண்டியோடைய மக்களுக்கு உணர்த்துறாரு. இதன் காரணமா மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது குவாட்டல் 95 அப்படிங்கிற நாடக குழுக்கு. இப்படி மக்கள் கிட்ட கிடைச்ச ஆதரவின் காரணமா 2015 இந்த குழு சர்வன்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது மக்கள் சேவகன் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில ஒளிபரப்புற அளவுக்கு அதோட வளர்ச்சி இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த முறை இந்த நிகழ்ச்சியுடைய முதன்மையான நகைச்சுவை கதாபாத்திரமா பள்ளி மாணவர்களுக்கு அரசியலை சொல்லித்தர வரலாற்று ஆசிரியரா வந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைனோட 5வது அதிபராய் இருந்த பெட்ரோ பெராஷன்கோவோட ஊழல்கள் மற்றும் ரஷ்யாவுடைய நகர்வுகளை பத்தி நகைச்சுவை கலந்த நையாண்டியோட விமர்சனம் செய்யறாரு. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. இப்படி மக்கள் கிட்ட மிகப்பெரிய அளவு வரவேற்பு கிடைச்சிருந்தாலும் கூட அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து குலை மிரட்டல்களும் வந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம அவருடைய நாடகங்களுக்காக பல முறை அவர் மீது கொலைவெறி தாக்குதல்களும் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடந்தாலும் கூட இதுக்கு தன்னுடைய நகைச்சுவை கலந்த நையாண்டிகள் மூலமாவே பதிலடி கொடுத்தாரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. இதனால மிகப்பெரிய கோபத்துக்கு போன அப்போதைய அரசாங்கம் அவரது நாடகங்களுக்கு தடை கூட விதிக்கிறாங்க. ஆனா மனம் தளராத ஜெலன்ஸ்கி, ஒரு நாடகமே அரசியல்வாதிகளுக்கு இப்படியான பயத்தை தருது அப்படின்னா நாம நேரடியா அவர்களோடு மோதக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அதனால தன்னுடைய ஆரம்ப காலத்துல தொடங்கப்பட்ட குவாட்டல் 95 அப்படிங்கிற நாடக குழு தொடங்கி 3 வருஷத்துல சர்வன்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற கட்சியை தொடங்குறாரு. இந்த கட்சியுடைய முக்கிய கொள்கையே உக்ரைனுக்கு நல்லது செஞ்சா ஆதரவு, அதுவே உக்ரைன் மேல ஆதிக்கம் செலுத்த நினைச்சா எதிர்ப்பு அப்படிங்கிற கொள்கைய முன்வச்சு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறாரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொள்கை கொண்ட மாற்று அரசியலை இதுவரைக்கும் கண்டிராத உக்ரைன் மக்கள் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு தங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு குரல்களை கொடுக்கறாங்க. இதன் விளைவா 2019 73% வாக்குகள் வாங்கி 6வது உக்ரைன் அதிபரா பதவியேற்கிறாரு விளாடிமிர்
விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. இப்படி பதவி ஏத்துக்கிட்ட விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அடுத்த 2 ஆண்டுகளிலே ரஷ்யாவோடு மிகப்பெரிய ஒரு போரை சந்திக்க போறோம்னு நினைச்சிருக்க மாட்டாரு. இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் அமெரிக்காவே முன்வந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கியோட உயிரை மட்டும் நாங்க நாடு கடத்தி காப்பாத்தி தரோம் சொன்னதுக்கு அப்புறம் கூட அதை மறுத்து போர்க்களத்திலே இருந்து தங்களுடைய நாட்டு மக்களை நான் எப்போதும் முன்னாடி நின்னு காப்பாத்தி கொடுப்ப அப்படின்னு போர்க்களத்துல பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்காரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. அது மட்டும் இல்லாம அரசியல் அனுபவம் அதிகமா இல்லாதவரா அறியப்படுற ஜெலன்ஸ்கி இந்த பிரச்சனையில அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவருடைய முதிர்ச்சியான பேச்சுக்களும் உலக நாடுகள் மத்தியில கவனம் ஈர்த்திருக்காரு ஆரம்ப கால காமெடி நடிகரா இருந்த உக்ரைன் ஹீரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.